விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் பிரபலமானது அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ். மற்ற தொடர்களை விட இந்த தொடருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. இதில் கதிராக குமரனும் முல்லையாக சித்ராவும் நடிச்சிட்ருக்காங்க. மூர்த்தியோட மூத்த தம்பி ஜீவாவுக்கு தனது மாமா மகள் முல்லை கூட திருமணம் ஏற்பாடு செய்யப்படுது. ஆனால் ஜீவாவோ முதலாளி பெண் மீனாவை காதலிக்கிறான். இதனால் அவனது தம்பி கதிரை திருமணம் பண்ணிக்கிறா முல்லை. முதல்ல ரெண்டு பேருக்கும் பிடிக்காம இருந்தாலும் போக போக புரிதல் ஏற்பட்டு காதலும் வருது. தற்போது ரசிகர்களை பெரிதும் ஈர்த்துள்ள சீரியல் ஜோடிகளாக கதிரும் முல்லையும் மாறியிருக்காங்க. இவங்க பேரில் சமூக வலைதளத்தில் ஆர்மிகள் கூட உருவாகியிருக்கு. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கடந்த வாரம் வட்டிக்கு கடன் கொடுத்த நபர் ஒருவர் தன் மனைவி மற்றும் குடும்பத்தாரை அநாகரிகமாக பேசினதால் கதிர் அவரை அடித்தான். பதிலுக்கு அடி வாங்கிய நபர் போலீஸில் புகார் கொடுக்கவே போலீஸ் கதிரை அடித்து காவலில் வச்சிட்டாங்க. கதிரை மீட்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் படாத பாடுபட்டாங்க. அந்த நேரத்தில் முல்லை உட்பட மொத்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமும் கதிருக்காக அழுது புலம்பிச்சு. பார்வையாளர் மனசையும் ஏதோ பண்ணிருச்சு. தமது குடும்பத்தில் நடந்த சம்பவமாக ரசிகர்கள் அந்த எபிசோடை பார்த்தாங்க. இந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்க ப்ரோமோவில் கேட்டை திறந்து மூர்த்தியும் ஜீவாவும் வெளியே வராங்க. அங்கே வட்டிக்கு கடன் கொடுத்த அந்த நபரும் வெளியே நிற்கிறாரு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்த மூர்த்தி, உங்கள் கிட்ட கடன் வாங்கினா அதுக்கு எங்கள் வீட்டு பொம்பளைங்களை தப்பாக பேசுவீங்களா? நாங்கள் அப்படி உங்களை பேசுனா உங்களுக்கு கோபம் வராதா? அதே தானே என் தம்பி கதிருக்கும் நடந்துச்சு. இப்போ பணத்தை கொடுத்தாச்சு, அப்போ நீங்கள் தப்பாக பேசுனீங்கல்ல, அதுக்கு இப்போ நீங்கள் என் தம்பி கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாரு. அந்த நேரம் கேட்டை திறந்துட்டு கதிர் வெளியே வர்றான். மன்னிச்சிரு தம்பி, வீட்டு பொம்பளைகளை அப்படி பேசுனது தப்பு தான், மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு வட்டிக்காரர். பொதுவாக நெகட்டிவ் கதாபாத்திரங்கள் அவ்வளவு எளிதாக மாற மாட்டாங்க. வில்லத்தனம், வன்மம், பழிவாங்குதல் அப்படின்னு அதன் நிறம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வட்டிக்காரர் உடனே மன்னிப்பு கேட்டது பின்னாடி பெரிய வெடிகுண்டு இருப்பதை குறிப்பாலேயே உணர்த்துதுன்னு தான் சொல்லணும்.